பஞ்சாயத்துக்கலாமா பயந்துட போறேன். தஞ்சையில் மீத்தேனுக்காக நிலங்கள் கையகம். மழை இல்ல, தண்ணி இல்ல, பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு அவன் நிலத்தை வித்துட்டு போனா அப்புறம் யார்தான் விவசாயம் பாக்குறது? மீத்தேன் எடுக்கிறதுனா ஏதோ மலத்தேன் எடுக்கிறது நினைச்சிட்டு இருக்கீங்களா? பச்சை போர்வைய விரிச்சு போட்ட மாதிரி கிடக்குற நம்ம மண்ணை புல்டோசரையும் போர்வெல்லையும் வச்சு கொத்தலாக்கிடுவாங்கய்யா. பெட்ரோலு நிலக்கரியை விட பெரிய எரிபொருளாயா மீத்தேனுங்கிறது. நம்ம 4-5 மாவட்ட மண்ணுலதான் அந்த இழவு அதிகமா இருக்குதான். அந்த இழவை வெளியே எடுக்க 6,000 ஆழத்துக்கு போர் போடுவாங்க. நிலத்துக்கு அடியில இருக்கிற மொத்த தண்ணியும் வெளியில எடுப்பாங்க. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு கடல் தண்ணி உள்ள வரும். அதையும் வெளியே எடுத்துட்டு இந்த ஏகப்பட்ட ரசாயனம் எல்லாம் இருக்குதுயா, அதெல்லாம் அவ்வளோ ஆழத்துக்கு வேகமா பீச்சி அடிப்பாங்க. பூமியோட அத்தனை அடுக்கையும் புலந்துகிட்டு போய் அது கீழே பயங்கரமா வெடிக்கும். அந்த ரசாயன கழிவையும் உப்பு தண்ணியும் வெளியே எடுத்து கொட்டுறப்போ நம்ம மண்ணுல இருக்கிற மரம் செடி கொடின்னு அத்தனையும் கருகி சுடுகாடா போயிடும் யா. பூமியோட அடுக்கெல்லாம் செதஞ்சு போய் நாம பெருமையா நினைக்கிற பாரம்பரிய கோயில்லாம் சுக்குநூறான்னு ஒருங்கி போயிடும். ஊருக்கே சோறு போடுற நம்ம மண்ணு உப்பளமா மாறி போயிடும். நாகப்பட்டினத்தில் விவசாயி பட்டினிச்சாவு, விவசாயிகள் சாலை மறியல். ஆமா, இந்த விவசாயிகளுக்கும் வேற வேலை இல்ல, பேப்பர் காரங்களுக்கும் வேற வேலை இல்ல. பட்டினிச்சாவாம் பட்டினிச்சாவு. மாசத்துக்கு 20 கிலோ அரிசி தராங்க, அதை வாங்கிட்டீங்க வழி இல்லாம எப்படி சாக முடியும்? சும்மா பரபரப்புக்காக எதையாவது பண்ணிட்டு அப்புறம் பஸ் மறுக்க இறங்கிறாங்க. வெட்டி போய் எதுக்கு சட்டை பிடிச்ச? சட்டை பிடிச்சாலும் உனக்கு பெருசா காயமாயிடல, நாளைக்கே செத்துட மாட்டேன். ஆனா இத்தனை பேர் மத்தியாலும் சட்டை பிடிச்சிட்டேங்கிற அவமானம் இருக்கல்ல, அது உன்னை சாகடிச்சிடும். சாப்பிட வழி இல்லாம சாகிறதுக்கு பேர் பட்டினிச்சாவு இல்லடா. 4 பேருக்கு சாப்பாடு போட வழி இல்லாம போச்சேன்னு நினைச்சு சாவரம் பாரு, அதான் பட்டினிச்சாவு. எங்க சாவுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்பட வேணா, ஆனா பழிச்சு பேசாம இருங்கடா, அது போதும். உன் அளவுக்கு படிச்சு வந்தாடா நானும் MSc கோல்டு மெடலிஸ்ட். ஆனா விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கேன்டா. காசு கொடுத்து அரசு கிடைக்கும் உங்க திமிருதான்டா உங்களை இப்படி பேச வைக்குது. நேற்று செத்து போன நாகப்பட்டினம் விவசாயிக்கு 15 ஏக்கர் நிலம் இருக்குடா. ரியல் எஸ்டேட் அது இதுன்னு வித்திருந்தா கூட வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து சாப்பிட்டு முடியும். ஆனா இதுக்கான சோத்தை போட முடியாம போச்சேன்னு தான் தொங்கி இருக்காரு அவரு. What?